கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிச்சது. கைஸ் நான் வந்து டைம் ஸ்லாப் போட்டு நம்ம மொபைலில் இங்கே வச்சு உட்காந்துருக்கேன், அங்கே பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு எப்படி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு? சூப்பராக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கிளிப்பை நான் பண்ணுறேன். அப்படியே அந்த வானத்தை பாருங்களேன், வானத்தை கட்டி போகல. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ சன் வந்து கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ வீடியோக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணியாச்சுங்க. அன்றைக்கு பாருங்கள் நம்ம வந்துட்டு வேளாங்கண்ணி கடலில் வந்து நம்ம காலை நனைச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாங்க. இப்போது வேளாங்கண்ணி பீச்சில் இருந்து இனி அப்படியே நம்ம போயிட்டு உள்ள சர்ச் எல்லாம் வந்து ரிவைல் பண்ணலாங்க. சர்ச் எப்படி இருக்குது, என்ன மாதிரிலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணுவோம். தஞ்சாவூர் கிளம்பலாங்க. மாப்பிள்ளை கிளம்பலாமா? ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் நம்ம வந்து இப்போ சன்ரைஸ் முடிச்சுட்டு அப்படியே சர்ச்சை பார்க்கலான்ட்டு கிளம்புனங்க. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தேன். அண்ட் எனக்கு செம்ம சிரிப்பாயிருச்சுங்க அதை பார்த்ததையும். நான் உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள். நம்ம சிவகார்த்திகேயனுக்கு மொட்டை போட்டாங்க. அண்ட் அங்கே பாருங்க ஸ்ரீதிவியாவுக்கும் மொட்டையை போட்டு விட்டாங்க. உள்ள இன்னும் யாருக்கெல்லாம் மொட்டையை போட்டிருக்காங்கன்னு தான் தெரியல. இங்க பாருங்க கௌதமும் இதை போய் பிளாக் எடுத்துட்டு இருக்கான். உண்மையிலேயே செம்ம அழுப்பாயிருச்சுங்க சிவகார்த்திகேயனுக்கு மொட்டையை போட்டதை பார்த்து. எனக்கு குபீர் சிரிப்பதை பார்த்து, அதே பாவண்டா சிவகார்த்திகேயன், அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு நல்ல ஆக்டர், கொஞ்சம் கூட யோசிக்காம மொட்டையை போட்டு விட்டாங்க. எனக்கு பார்க்கவும் டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா சூரியன் அழகாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ தான். ஸோ நாங்கள் இப்போ தான் சன்செட் என்ன சன் ரைஸை டேக் பண்ணிட்டு அந்த ஒரு அது என்ன டைம் ஸ்லாப். ஸோ டைம் ஸ்லாப்பில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே வேளாங்கண்ணி சர்ச்சை பார்த்து நாங்கள் போயிட்டுருக்கோங்க. கைஸ் இங்கே பாருங்கள் நிறையா கேண்டில் இருக்குங்க. ஸோ வேளாங்கண்ணி வந்துட்டு கேண்டில் வாங்காமல் போனால் நல்லா இருக்காது. ஸோ நல்ல கேண்டிலாக வாங்கிட்டு போகலாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சிலேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அனதர் வியூ பாயிண்ட் அண்ட் ஸ்டாச்சுக்கெல்லாம். ஸோ சர்ச் பார்த்தீங்களா பெல்லாம் ப்ரே பண்ணிட்டுருக்காங்க போல், ப்ரேயர் போயிட்டுருக்கோம் போல். ஸோ பெல் சவுண்டு தான் இப்போ கேட்டது. இந்த சர்ச் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டினதுங்களாமா. சர்ச் உண்மையிலேயே ரொம்ப பெருசாக இருக்குங்க, நல்லா பிரம்மாண்ட சைஸில் இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு இன்னும் வியூ காட்டுறேன் பாருங்கள். சர்ச்சை பார்த்தீங்களா, ஸோ உண்மையிலேயே நல்லா பெருசாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது சர்ச் பார்க்க. அண்ட் பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின மாதிரியாங்க இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் செம்மையாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ அதை இப்போ என்ன சொல்ல, நிறைய இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணுங்க. பிகாஸ் அந்த சன் ரைஸ்லேருந்து சர்ச் ஓட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அங்கே வந்து ரிலாக்ஸேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. வேளாங்கண்ணி வர ரோடு மட்டும்தான் மொக்கையாக இருக்கும், தவிர வேளாங்கண்ணி பிளேஸ் சூப்பராக இருக்குங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள சர்ச்சுக்குள்ளே போயிட்டு வந்தாங்க. ஸோ அந்த கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாம் ப்ரே பண்ணிருக்காங்க, அங்கே வந்துட்டு நம்ம பிளாகெல்லாம் எடுக்க முடியாது. ஸோ ஒரு ஜஸ்ட் வீடியோ கிளிப்பிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்ள வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டில் செஞ்ச மாதிரி எல்லா பக்கம் அப்படியே ஜொலிச்சுதுங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நான் ஒரு கேண்டில் வாங்கியிருக்கேன். அந்த வீட்டு கெட்டு போலந்தாங்க ஒரு கேண்டில் வாங்கினேன். பிகாஸ் இந்த கேண்டில் ரொம்ப பெருசு, வேளாங்கண்ணியில் கேண்டில் வந்துட்டு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு நான் கேண்டிலும் வாங்கி கிளம்புறேங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே ஸ்டாச்சு பார்க்க போகலாம். தியான பயிற்சி மாப்பிள்ளைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு தியான பயிற்சி பிளேஸுங்களா? மேபி ஆமாங்க. இங்கே போட்டிருக்காங்க மெடிடேஷன், மெடிடேஷன் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதாங்க அதோட என்ட்ரன்ஸ், சூப்பராக இருக்குங்க உள்ளே போகிறக்கு. ஒரு லைட்டாக குட்டி குட்டி ஆர்ச் மாதிரி வச்சு ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா செடி வச்சுருக்காங்க. அண்டு பார்க்கவே வேறு லெவலில் இருக்குங்க. நான் வந்து வேளாங்கண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் இல்லைங்க. நான் பார்த்தது வந்து சும்மா வந்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு, ஏன்டா ரெண்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ண டைமு அப்படின்னு தாங்க தோணுது. உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க அந்த சர்ச் எல்லாம். எல்லா சர்ச்சுமே நிறைய இடத்துல நிறைய விதமாக கட்டி வச்சுருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் தெரியுங்களா, கோல்டில் பண்ணிச்சு, அதுதான் வந்து பிரிட்டிஷ் காலத்திலேயே அவங்க கட்டி கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்ககிட்ட. நான் ஜஸ்ட்டு கேட்டு தாங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு எந்த விஷயம் தெரியாது. இன்கேஸ் நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
இது வந்து ஒரு நேர்த்திக்கடன் மாதிரிங்க. வேளாங்கண்ணியில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு என்ன சொல்ல, இப்போ நம்ம பழனிக்கெல்லாம் போனால் எப்படி அங்க பிரதேசம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரோல் பண்ணுவாங்க, அது மாதிரிங்க இங்கே நீல் டவுன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் ப்ளஸ் இருக்குங்க இந்த டிஸ்டன்ஸ். எல்லாருமே வந்து அப்படியே முட்டி போட்டு அங்கிருந்து அது வரைக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நடந்து இப்படி நம்ம பார்த்துலங்க அதே மாதிரி தான் போவாங்க. இங்கே நிறையா பேர் அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா பேரோட ஒரு ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் உண்மையிலேயே இந்த விஷயம் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. அந்த சர்ச் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது, நான் எகெயின் காட்டுறேன் பாருங்க எத்தனை பேர் இங்கே போயிட்டுருக்காங்கன்னு. குட்டி குழந்தைங்க முதல் கொண்டு அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் லவ் சர்ச், இங்கே தான் வந்து ப்ரே பண்ணிட்டு எல்லோரும் அங்கேருந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நடந்து வராங்க, எனக்கு கேட்டால் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குங்க. இருங்க நான் காட்டுற பாருங்கள், பேக் வியூவில் பாருங்கள், தெரியுதுங்களா? கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே அந்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாரோட பிளெஸிங்ஸும் இங்கே வந்துட்டு அப்படி வேணும்னா வந்துட்டு கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே தான் வந்துட்டு அந்த சர்ச் இருக்குது. ஸோ இந்த சர்ச்சுக்காக தான் வந்துட்டு அவங்க அத்தனை பேருமே அங்கேருந்து அவ்வளோ தூரம் ப்ரே பண்ணிட்டு வராங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே ஸ்டாச்சு பார்க்க போகலாம். கேஸ் இங்கே பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக ஒரு சர்ச் இருக்குல்ல. ஸோ இந்த பிளேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதாவோட கிரீடத்தை இங்கே தான் வச்சு ப்ரே பண்ணுறாங்களாம். ஸோ அதுக்குண்டான கட்டப்பட்ட சர்ச் தான் இது. இது வந்து இந்தியன்ஸால் கட்டப்பட்டது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கட்டப்பட்டது. ஸோ இங்கே ரெண்டாவது நம்ம பார்த்ததுமே அது இந்தியன்ஸால் கட்டப்பட்டது, இதுவும் இந்தியன்ஸால் கட்டப்பட்டது. கைஸ் நம்ம மாதாவோட சர்ச் சொன்னோம் இல்லைங்க, கிரீடம் வச்சு ப்ரே பண்ணுற சர்ச். ஸோ அதோட வியூ தான் நான் காட்டுறேன் பாருங்கள், உள்ளே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, ரொம்ப பெருசுங்க. அண்ட் இங்கே தான் வந்துட்டு அந்த கிரீடம் வந்து வச்சு ப்ரே பண்ணுறாங்க போல். ஸோ அங்கே ஆளுகளாக உட்காந்து ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. உள்ளே எல்லாம் போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம பிளாக் எடுக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அவுட் சைடு எடுத்துக்கலாம். பிகாஸ் கோயில் சர்ச் எங்கேனாலும் நம்ம போய் ப்ரே பண்ணுறவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. ஸோ வாங்க நம்ம மேற்கொண்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கைஸ் நான் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தேன் தெரியுங்களா, ஜீசஸோட ஸ்டாச்சு வந்து போய் பார்க்கலாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு. ஸோ வாங்க பார்க்கலாம், தெரியுதுங்களா? ஸோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ஸ்டாச்சு பார்க்க ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ நைட்லாம் வந்துட்டு நான் இங்கேயே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் நாங்கள் எங்கேருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் தாங்க உட்காந்துருந்தோம், நானும் கௌதமும் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். இங்கே ஸ்டே பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க, பட் நாங்கள் வந்துட்டு இங்கே இருக்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே இருந்துட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. இருங்க நான் பேக் வியூவில் காட்டுறேன், தெரியுதுங்களா? 86 ஃபீட்டுங்களா மொத்தமாக. ஸோ பார்த்தீங்கன்னா நான் நைட்டே ஷூட் பண்ணேன், ஸ்டாச்சு வந்து நைட்டே ஷூட் பண்ணேன், ஆனால் பகலில் ஷூட் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு தாங்க நான் வெயிட் பண்ணி இப்போ ஷூட் பண்ணுறேன். எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ், நம்ம வேளாங்கண்ணிலேருந்து கிளம்பலாம். நம்ம வந்து ஸ்டாச்சு தான் வந்துட்டு கடைசியாக காட்டிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு நான் வெயிட் பண்ணேன். நீ போயிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு அப்படியே தஞ்சாவூர் கிளம்பலாங்க, வாங்க போவோம். அண்ணா வரங்கண்ணா.